எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி அகஸ்திய குடியில் என்ன கோலம், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், அப்புறம் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம அகஸ்தியா குடில் வாசலில் போட்ட கோலம் இது தாங்க. என்றைக்குமே வந்து நான் கோலம் போடுறக்கெல்லாம் முன்னையே ரொம்ப யோசித்து அந்த மாதிரிலாம் போட மாட்டேங்க. அப்போதைக்கு எனக்கு என்ன யோசனைக்கு தோணுதோ அந்த மாதிரி தான் போடுவேன். அடுத்தது இன்றைக்கி என்ன லன்ச் பாக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரக சம்பாரிசியில் தக்காளி கொஞ்சம் நிறையா சேர்த்து செஞ்ச ஒரு பிரியாணி ஸ்டைல் சாப்பாடு தாங்க இது. நம்மளுக்கு சிக்கன் மட்டன் போட்டு செஞ்சால் என்ன டேஸ்ட் வருமோ சேம் பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்டு தான் வரும். பீஸ் மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆகும். இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக காளான் கிரேவி தாங்க வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது காளான் கிரேவி இல்லை இதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு கிரேவி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2-in-1 ரெசிபியாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே அதையே வச்சுக்கலாம். இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் தயிர் வெங்காயம்லாம் கொடுத்து விடலைங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன தான் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தாலுமே மத்தியானத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி வாசம் வந்துடும், அது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. குட்டீஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா மட்டும் என்றைக்காவது ஒரு நாள் அது கொடுத்து விடுவேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாம்பழம் இருந்தது அது கட் பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி காலையில் தோசைக்கும் இதே தாங்க, நல்லா மொறுமொறுன்னு ஒரு சூப்பரான தோசையை ஊற்றி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நல்லா மொறுமொறுன்னு தோசை ஊற்றி அதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷாக அந்த காளான் கிரேவி வச்சு குட்டீஸுக்கு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லியும் இந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம அகஸ்தியா குடில் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இனி நாளைக்கு என்ன மெனுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.